ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டாவது கொஸ்டின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. 3 1/2 எப்படின்னு இருக்கு, இதை எப்படி எழுதலாமா, 3 + 1/2 எழுதலாமா? ஆ தாராளமாக எழுதிக்கலாம். எஸ் இட் இஸ் அ ட்ரூ. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, ட்ரூ. செகண்ட், சம் ஆஃப் எனி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். தப்பு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா டெஃபினேஷன் கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இது ஒன்று ப்ளஸ் இதே ரெண்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னென்னா டினம் பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும், டினாமினேட்டர் வந்து என்ன இருக்கணும், கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ இதை ஆட் பண்ண என்னது, 3 1 + 1 என்னது, 2. ஸோ 2/3. ஸோ சம் ஆஃப் எனி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆல்வேஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. இல்லை, அதாவது எப்போவாவது ஒரு டைம் தான் என்னது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது 1 + 1/3, இன்னொன்று 2/3. இப்போ ஆட் பண்ணாதான் என்னது 3/3, சரி 3/3 என்னது 1. இந்த மாதிரி டைமில் தான் என்னது சேஞ்ச் ஆகுது. பட் இங்கே எங்கே ஆல்வேஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. நோ, இப்போ இது ஒரு ப்ராப்பர், இது ஒரு ப்ராப்பர், வந்த ரிசல்ட்டும் என்னது ஒரு ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, ஃபால்ஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னது, ராங். அடுத்தது அழிச்சிடலாம், இதை ரப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது ட்ரூ, செகண்ட் வந்து என்னது ஃபால்ஸ். ரைட், அடுத்தது இது மிக்சடு ஃப்ராக்ஷன் வந்து இதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்னது ட்ரூவாக ஃபால்ஸ்ன்னு கேட்குறேன். பாரு, செக் பண்ணிடலாம். 13/4, 3 times என்னது 12, ரிமைண்டர் 1. ஸோ பேஸ் வந்து 4, இங்கே இது இங்கே 1. ஓகே, டினாமினேட்டர் இங்கே எழுதியிருக்கணும், அதாவது ரிமைண்டரை நியூமரேட்டர் எழுதியிருக்கணும். அப்படி தான் எழுதியிருக்காங்களா? ஆமாம், கரெக்ட். ஸோ இது என்னது, ட்ரூ. அடுத்தது ரெசிப்ரோக்கல் ஆஃப் எனி ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஆமாம், பார்த்துக்கலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னது, நியூமரேட்டர் வந்து என்னது பெருசாக இருக்கணும், 5 by 4. இதோட ரெசிப்ரோக்கல் என்னது, 4/5. இது என்ன ப்ராப்பரு, இது வந்து இம்ப்ராப்பரு. அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் என்னது, ப்ராப்பராக தானே இருக்கு. அப்போ என்னது இது, ட்ரூ தானே, அவனும் ட்ரூ. ஓகே ரைட். அடுத்தது ஃபிஃப்த் சம் பாருங்க. ஃபிஃப்த் சம் வந்து என்னதுன்னா 3 1/4 × 3 1/4. அவன் பாருங்க, இது இதையும் மல்டிபிள் பண்ணிட்டான், என்னது 9. அதே மாதிரி இது இதையும் மல்டிபிள் பண்ணிட்டான், இது வந்து 1/16. இது வந்து ஆக்சுவலாக இப்படி பண்ணவே கூடாது, இது வந்து என்னது, ஃபால்ஸ். ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து பேசிக்ஸ் ரூல்ஸ் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் என்னவாக மாற்றணும், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மிக்சிட்லேருந்து ப்ராப்பராக ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபால்ஸ். அவ்வளோதான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து என்னது முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் வந்து 1 marks ரொம்ப இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே.